மறுபடியும் உங்களது நண்பன் தோழன் ஆண்டனி உங்கள் முன்னாடி வந்திருக்கின்றேன். நாம் கடந்த ரெண்டு வாரமாக இந்த வேக்சின் பற்றி உள்ள விஷயங்கள் நாம் பார்த்து வந்தோம். அதில் முக்கியமாக போன வாரம் வந்து நான் அதற்கிடையில் ஒரு முக்கியமான விஷயம் அந்த ஜார்ஜியன் கேட்ஸ்டோனை பற்றி சொல்ல வேண்டியதாக இருந்தது. அதனால தான் நான் அந்த விஷயத்தை சொன்னேன். ஆனால் அதுக்கு முன்னாடி உள்ள பதிவில் பில்கேட்ஸ் வந்து ஒரு விஷயத்தை சொல்கிறார். அதாவது இதுவரைக்கும் போட்ட எல்லா வேக்சின்களும் இம்பர்ஃபெக்டான வேக்சின், இனிமேல் தான் பெர்ஃபெக்டானது வருது எம்என்பி என்ற வேக்சின் அப்படின்னு அவர் சொன்னது. நான் உங்களுக்கு இதுக்கு போனதுக்கு போன பதிவில் நான் போட்டிருந்தேன். ஏன் அதை போட்டேன் என்றால், அதற்கும் ஒரு நாலு மாதம் முன்னாடி நான் அது டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறேன், கொடுத்துருந்தேன். அப்போது உங்களுக்கு வேணும்னா இந்த நான் இதுலேயும் அந்த டிஸ்கிரிப்ஷன் போடுறேன். அப்போ அதில் வந்து ஜார்ஜன் கேட்ஸ்டோன் எங்கே இருந்து ஆரம்பமாகுது, இந்த சிந்தனை மனுக்குலத்துக்கு இப்படி இப்படி நடக்கணுன்ற அந்த சிந்தனை யார் மூலமாக வந்தது, இந்த என்ன சொல்கிறது இல்லுமினாட்டிகள், இந்த என்ன சொல்கிறது மேசனரி ஃப்ரீ மேசனரி ஆட்களுடைய சிந்தனை இப்படி இருக்குது என்ற விஷயமெல்லாம் சொல்லி வரும்பொழுது தான் நான் ஆரம்பித்தேன் ஜார்ஜன் கேட்ஸ்டோனு. அது இப்போ தகர்க்கப்பட்ட ஆயிட்டிருந்து தான் போன வாரம் நான் போட்டேன். அப்போ அதுக்கு முன்னாடியில் வர அந்த எம்என்பி மைக்ரோ நீடில் பேட்ச் என்ற விஷயம் சொல்லும்பொழுது சொல்ல முடித்த பிறகு நான் சொன்னேன், அடுத்த பதிவு இந்த ஆப்ரேஷன் வார்ப் ஸ்பீடு, வார்ப் WARP ஆப்ரேஷன் வார்ப் ஸ்பீடு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் ஒன்று ஆரம்பித்தார். அதனுடைய விஷயங்கள் இப்போ இப்படி இருக்கிறதுனால அடுத்து என்ன என்ற ஒரு விஷயத்துக்குள் போகுது போயிட்டுருக்கு. அந்த இடையில தான் அந்த எம்என்பின்றது அவர் கொண்டு வருகிறார். அதற்குள்ள விஷயத்தை பற்றி நாம் அடுத்த வாரம் பார்ப்போம்னு நான் சொன்னேன். ஆனால் அடுத்த வாரம் வந்து நான் கேட்ஸ்டோனும் அதுக்கு இடையில உடச்சிட்டாங்க, அதனால் அது நான் போன வாரம் போட்டேன். அப்போ இந்த வாரம் அந்த ஆப்ரேஷன் வார்ப் ஸ்பீடு என்ற விஷயத்தை பற்றி நாம் பார்ப்போம். இதுதான் அந்த ஆப்ரேஷன் வார்ப் ஸ்பீடு என்றதனுடைய அந்த சிம்பல். நான் ஆரம்பத்தில் இந்த சிம்பல் ஏன் காட்டுறேன் என்றால், இதற்கு பின்னாடி அநேக விஷயங்கள் நாம் வசனத்தின்படியும் மற்ற உலகத்தில் நடந்த மற்ற விஷயங்கள் பற்றியும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமான உடலே. அதுதான் அந்த விஷயம், வேறு ஒன்றும் அல்ல. வார்ப் WARP வார்ப் ஸ்பீடு அப்படின்னா லைட்டை விட ஸ்பீடானதுக்கு தான் வார்ப் ஸ்பீடுன்னு சொல்கிறது. புரியுதுங்களா? லைட் ஸ்பீடை விட ஸ்பீடானது வேகமாக போகிற அந்த ஸ்பீடுக்கு சொல்கிறது தான் வார்ப் ஸ்பீடு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப எமர்ஜென்சியாக இதை எல்லாருக்கும் செலுத்த வேண்டும், உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் செலுத்த வேண்டும் என்று சொன்ன அந்த திட்டத்துக்கு பேர் தான் OWS ஆப்ரேஷன் வார்ப் ஸ்பீடு. சரி, இப்போ இதில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயத்தை நான் பார்த்து கொண்டே வரலாம். இதில் பின்னாடி நடக்கின்ற விஷயங்கள் அப்படி. அந்த ஆப்ரேஷன் வார்ப் ஸ்பீடுன்றது July 27, 2021 டொனால்ட் ட்ரம்ப் கொண்டு வந்தது தான் அந்த விஷயங்கள். ஆனால் அவங்க நினச்சது போல் அந்த அளவுக்கு ஸ்பீடாக இது உலகமெங்கும் எட்டலை. ஏன்னா இது ஒரு வேக்சினில் ஒன்று, அப்புறம் ரெண்டு, அப்புறம் பூஸ்டரு, அதுக்கப்புறம் நாலாவது, இப்போ அஞ்சாவது கூட ஆரம்பிச்சது இஸ்ரேலுன்னு சொல்லப்படுகிறார்கள். ஆனால் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மூணு இன்னும் முடியாமல் இருக்குது. அப்போ அந்த வார்ப் ஸ்பீடு போல் செய்யக்கூடிய இந்த விஷயம் ரொம்ப கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு. இப்போ இது ஸ்லோவான உடனே அது கூட்டும்படி தான் இப்போ தமிழ்நாட்டில் ஏறுது, கேரளாவில் ஏறுதுன்ற இண்டெக்ஸ் கூட்டி கொண்டு வர்றாங்க அவங்க. இருந்தாலும் அவங்க நினைக்கிறது போல் அது ஸ்பீடாக வராமல் இருக்குது. கொஞ்சம் தயங்குறதுல ஜனங்கள் அதுக்கு வேண்டிய ஒத்துழைப்பு செய்யாமல் இருக்கிறார்கள் என்றது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அரசுக்கும் எத்தனை முறை தான் போடுறதுன்னு நம்ம சிந்திக்கிறோம். ஆனால் வெளிநாட்டில் உள்ளவங்க அப்படி இல்லை. வெளிநாட்டில் உள்ளவங்க வந்து வேறு விதமான சிந்தனை. அரசு எது சொன்னாலும் அவன் நம்ம நன்மைக்குன்ற சிந்தனை. இங்கே நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம அரசுக்கும் நன்மை செய்யணுன்ற சிந்தனை இல்லை. ஆகையினால் ஜனங்களுக்கும் அரசு நம்ம ஏமாத்துறாங்கடான்ற சிந்தனை இருக்குது. அது நம்ம ரத்தத்தில் ஊறினது. எப்படி கேட்டிங்கன்னா, வெள்ளக்காரன் நம்முடைய எதிரி, வெள்ளக்காரன் நம்ம ஆண்டதுனால நம்ம வெள்ளக்காரனுக்கு எதிர்த்து நிற்போம் என்ற அதே சிந்தனை. இப்போ வெள்ளக்காரன்ன்றது ஆளுகிறவன் என்ற விஷயத்துக்கு கொண்டு போனால் யார் ஆண்டாலும் நம்ம எதிர்த்து நிற்போம் என்ற ஒரு சிந்தனை நமக்குள்ளே இருக்குது. அதே நேரத்தில் ஆளுகிறவர்களும்
அப்புறம் நம்ம ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இப்போத்தி நம்ம நாடினுடைய நிலைமையை பார்த்தாச்சென்றால் வெள்ளக்காரன் நம்மளை கொடுமைப்படுத்தினதை காட்டிலும் 10 மடங்கு இந்த சுதந்திரம் பெற்ற இந்த என்ன சொல்கிறது அரசு நம்மளை கொடுமைப்படுத்துகிறது. நம்ம எதை சாப்பிட வேண்டும், யாரை வணங்க வேண்டும், எந்த விசுவாசம் இருக்க வேண்டும் என்ற எந்த ஒரு சுதந்திரமும் நமக்கு இல்லாமல் அவர்கள் சொல்கிறதா நம்ம சாப்பிடணும், அவங்க சொல்கிறத வழிபடம் செய்யணும், இப்படியெல்லாம் மத சுதந்திரமோ சாப்பாட்டு சுதந்திரமோ இல்லைனா உடை உடுக்க சுதந்திரமோ இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த நாட்டில். எல்லாத்துக்கும் அவங்க ஹிந்துத்துவம் ஹிந்துத்துவம்னு கொண்டு வந்து வைக்கிறாங்க. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம், அதெல்லாம் கடைசி நாட்களோட அடையாளம். ஆனால் நம்ம எதை சொல்ல போகிறோமோ அந்த வழி மாறி போகக்கூடாது. அப்போது இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய அதில் இப்போ அப்போன்றது அப்போ இந்த ஆப்ரேஷன் வார்ப் ஸ்பீடு என்பது OWS என்ற அந்த விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்னமே நான் சொல்லுகிறேன், இதெல்லாம் ஒரு இல்லுமினாட்டிகள் இல்லைன்னா இதுக்கு பின்னாடி வேலை செய்கின்ற பணக்காரர்கள் பில்கேட்ஸை போன்றவர்கள், அதே மாதிரி அவர்கள் கொடுக்கின்றது மொடானா என்ற கம்பெனி, அப்புறம் ஃபைசர் என்ற கம்பெனி, ஜான்சன் அண்ட் ஜான்சன்ற கம்பெனி எல்லாம் இவர்களுடைய கையில் தான் இருக்குது. அப்போது இந்த பில்கேட்ஸ் அடுத்தது கொண்டு வரக்கூடியது MNP, அது இதுக்குள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க இந்த ஆப்ரேஷன் வாஸ்பீடில். அப்போ இதுக்கு என்னங்க கெடுதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் நான் வந்து என்னுடைய முன்னாடி இருக்கிற பதிவில் போட்டிருக்கிறேன். இதனுடைய விஷயம் என்ன, அந்த நீடில் வந்து நம்ம ரத்தத்துடன் சேர்ந்து போகும் என்றெல்லாம் விஷயம் அதில். சாத்தான் யார் மூலமாக ஏவப்பட்டு எது பேசினாலும் வசனத்தின்படி நாம் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், வாசிக்கிறவன் நிதானிக்க கடவன். ஒரு விஷயத்தை புதிதாக உலகத்தில் செயல்படுத்தும் பொழுது அந்த விஷயத்தை குறித்தையும் குறித்தும் அதனுடைய அவங்க என்ன அதுக்குள்ள சிம்பிள் லோகோ போடுறாங்களோ அதெல்லாம் அதுக்கு எப்பவுமே சம்மந்தப்பட்டிருக்கும். அப்போ அந்த லோகோ வைத்தே நம்ம அதனுடைய சரித்திரத்தை பார்த்தா இதுக்கு பின்னாடி எந்த சக்தி செயல்படுகிறது என்று நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ நான் உங்களுக்கு ஏன் ஆரம்பத்திலே ஆப்ரேஷன் வார்ப்பு ஸ்பீடுடைய சிம்பிளை போட்டேன், அந்த லோகோவை ஏன் போட்டேன் என்றால், இது இப்போ நீங்கள் மறுபடியும் நான் அந்த லோகோ போடுறேன், இது அந்த லோகோ. ஆனால் லோகோவில் மறைந்திருக்கின்ற இந்த விஷயம் இது பாருங்கள் எப்படி இருக்குது. அப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு சதுர கியூப் இல்லையா, ஒரு ஸ்கொயர் கியூபு தெரியுதுங்களா, ஏதாவது ஞாபகம் வருது உங்களுக்கு? சரி, இந்த ஸ்கொயர் கியூபுக்குள்ளே ஒரு ரவுண்டு தெரியுதுங்களா, அந்த ரவுண்டு தான் என்னது, இந்த கொரோனா வைரஸினுடைய ஷேப்பாக நம்ம பார்க்கின்றோம். ஆனால் இந்த ஸ்கொயர் கியூப் இப்போ பாருங்கள் இது எப்படி இருக்குது, எப்படி அச்சிட்ட போல வருகிறது. பிரியமானவர்களே, இந்த ஸ்கொயர் கியூபுக்கு கீழேயும் ஒரு ரவுண்டு இருக்குது முக்கியமானது, புரியுதுங்களா? இப்போ உள்ளே இருக்கிற ரவுண்டை பாருங்கள், வெளியில் இருக்கிற ரவுண்டை பாருங்கள். இது உலகத்தில் வேறு எதுக்குமே மேட்சாக வர்றதில்லை. எல்லா சிம்பலும் எல்லா லோகமும் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம அடையாளப்படுத்தி பார்க்க முடியும். அப்படி தான் நம்ம அந்த விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும். உதாரணத்துக்கு வெளிப்பாடு புத்தகம் 13 அதிகாரத்தினுடைய கடைசி படிக்கும்போது அவர் சொல்லுகிறார், அந்த மிருகத்தினுடைய நம்பர் எண்ணம், அதனுடைய அடையாளம், அதனுடைய பெயர் சொல்லிட்டு அவர் சொல்கிறார், இது வாசிக்கிறவன் நிதானிக்க கடக்கவன், அவ்வளவுதான், இதுதான் க்ளூ. இன்னொரு விஷயத்தை இயேசு குரு சொல்கிறார், பரிசுத்தமான இடத்தில் அசுத்தமானது நிற்கும் பொழுது தானியேல் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதை நிறைவேறும் பொழுது வாசிக்கிறவன் நிதானிக்க கடவன். அது இன்னும் சொல்லலை, வாசிக்கிறவன் நிதானிக்க கடவன். அப்போது எல்லாற்றையும் நம்ம பார்க்கணும், அடையாளத்தை பார்க்கணும், அதனுடைய பேர் பார்க்கணும், அதனுடைய விஷயம் என்னன்னு பார்க்கணும், இந்த ஸ்பீடு என்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும், இதெல்லாம் எதுக்கு சம்மந்தப்பட்டு சொல்லியிருக்கு. அப்போ நம்ம ஒவ்வொரு வார்த்தையை அப்படி அப்படி தான் எடுத்து பார்க்கணும். பிரியமானவர்களே, எசையா புத்தகம் 14 அதிகாரம் வரும்பொழுது அங்கு சொல்லப்பட்டிருக்கு, நீ உன்னதத்தில் இருந்தாய் ஆனால் தேவன் உன்னை கீழே தள்ளி போட்டார்னு இருக்கு. அது எங்கே இங்கே வருதுன்னு கேட்டார். இன்னொரு விஷயம் புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது இந்த கீழே தள்ளி போடுறதை பற்றி இப்போ அடுத்த விஷயத்துக்கு நான் வருகிறேன். எனது 30 நிமிடங்களில் நிறைய விஷயம் முடிக்க வேண்டியதாக இருக்குது, அதனால தான் டக்குன்னு இங்கே வர்றேன். இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை கூப்பிட்டு 2 பேராக அனுப்பினார்கள். முதல் ஒரு டெஸ்ட், ஊழியை எப்படி செய்யணுன்றதுக்காக. நீங்கள் எந்த கிராமத்துக்கு போனாலும் அங்கே உங்களை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் வீட்டில் நீங்கள் தங்குங்க, அந்த மாதிரி பல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு அனுப்ப, பணிப்பை எடுக்க வேண்டாம், பாதரட்சை போட வேண்டாம், மாற்று வஸ்திரம் வேண்டாம், கையில் தடி வேண்டாம்,
மணி பேர்ஸடுக்கு உடனே இப்படியெல்லாம் சொல்லி அனுப்புகிறாரு. அவர் திருப்பி வராங்க, வரும்பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட்டு வருகிறாங்க, ஐயோ குருவே நாங்கள் அது செய்தோம் இது செய்தோம் என்று. அப்பா அவர் ஒரு பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறார்? நான் அதை புரிந்து கொண்டேன், சாத்தான் மின்னல் வேகத்தில் தள்ளப்படுகிறதை நான் பார்த்தேன். நல்லா புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே, சாத்தான் மின்னல் வேகத்தில் கீழே தள்ளப்படுகிறது நான் பார்க்குறேன். அவங்க சந்தோஷப்படுறாங்க. இப்போ நம்ம இந்த வார்ப்பு ஸ்பீடு நான் சொன்னேன், லைட் ஸ்பீடோட சீக்கிரமானது மின்னல், ஒரு சம்பந்தம் தெரியுது உங்களுக்கு. சரி, இப்போது இந்த சிம்பிள் ஏன் நீங்கள் இதோட சொல்கிறீங்க, இது என்ன நீங்கள் இந்த மாதிரி மதத்தை இது பண்ணுற மாதிரி நீங்கள் பேசுகிறீங்களேன்னு கூட நீங்கள் கேட்கலாம். கிறிஸ்துவத்துக்கு எதிர்த்தபடி சாத்தார் உண்டு பண்ணது தான் இந்த இஸ்லாம். நல்லா புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே. இதை ஒருவேளை இஸ்லாம் சகோதரர்கள் பார்க்குமானால் எம்எல்ஏ இங்கே கோபப்பட்டு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் சிந்தியுங்க, கிறிஸ்துவத்தினுடைய விசுவாசத்தினுடைய மூலத்தையே எதிர்த்து பேசுகின்ற ஒரு புத்தகம் தான் குரான். மற்ற விஷயத்துக்கும் நான் போகல, ஜிஹாது அந்த மாதிரி எந்த விஷயத்துக்கும் நான் போகல. அதாவது விசுவாசத்தினுடைய மூலப்பொருள் ஒன்று, தேவாதி தேவன் மனிதனாக வந்தவர் இயேசு கிறிஸ்து, இதுதான் கிறிஸ்துவ விசுவாசம். ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அதை எதிர்க்கிறாங்க. புரிதுங்களா? அவர் ஒரு நபி, தேவன் அல்லன்றாங்க. நானும் தேவனும் ஒன்றுன்னு அவர் சொல்லியிருக்கார், பட் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ரெண்டாவது, பரிசுத்த ஆவியை உண்மையில் நிழலிடும், நீ பலனடைவாய், நீ பிள்ளை பெறுவாள், அவருக்கு நீ இயேசு என்று பெயரிடுவாயாக. ஆனால் இவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் வந்து மேரியினுடைய யோனியில் ஊதி, அந்த ஊதுதின் நிமித்தமாக குழந்தை பிறப்பது. எப்படி கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள். அப்போ உடலுறவு கொள்ளவில்லை ஆனாலும் ஊதுறார், அப்படி பிள்ளை பிறக்குது. எப்படி வருதுன்னு பாருங்கள் விஷயம். மேரியினுடைய வேர்ஜினிட்டியை பற்றி, அந்த கன்னித்திரையை பற்றி எங்கேயுமே வேதத்தில் அதை பற்றி சொல்லவே இல்லை. ஆனால் இவர்களுடைய குரானில் என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதை பற்றி சர்ச்சை நடந்ததாம். அப்பொழுது இவ வந்து வேற ஒரு ஆளோட போய் பிறந்தது தான் ஜாரசந்ததி இந்த இயேசு கிறிஸ்துன்னு சொல்லிட்டு வரும்பொழுது அந்த சின்ன குழந்தை, 3 மாதம் குழந்தைய திடீர்னு பேசிடுச்சான். அதுதான் இவங்களுக்குள்ள அடையாளம். எப்படி மாத்துறாங்கன்னு பாருங்கள். சரி, அடுத்தது விசுவாசத்தினுடைய விஷயத்தை பற்றி நான் சொல்லிட்டு வரேன். அடுத்தது என்ன? கிறிஸ்துவானவர் சிலுவையில் அறையப்பட்டார், இரத்தம் சிந்தினார், இரத்தத்தால் நம்மை கழுகி சுத்தம் செய்கிறார், புதிய சிருஷ்டி ஆக்கிறார், நமக்காக அவர் சிலுவையில் பலியானார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3 நாளில் உயிர்த்தெழுந்தார், மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயித்தார், மரணக்கட்டுகளை அவர் உடைத்தார், சாப பாபத்திலிருந்து விடுதலை செய்தார். அதனால தான் நாம் இயேசு கிறிஸ்துவை நம்பி கிறிஸ்துவர்களாக வாழ்கிறோம். ஆனால் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படவில்லை, அது வேற ஒருத்தனை தான் அறைஞ்சிட்டாங்க, அப்புறம் அவர் உயிர்த்தெழுந்திருக்கவில்லை, அவர் வந்து அரை இது என்ன சொல்கிறது பிடிக்கிறதுக்கு அரெஸ்ட் பண்ணி வந்த உடனே அவர் மாயமாக போயிட்டார். அப்போ எல்லாம் பாருங்கள், கிறிஸ்து விசுவாசத்துக்கு எதிர்த்து நிற்கின்ற ஒரு விஷயம் இவர்கள் போதிக்கிறது. நன்றாக புரிஞ்சுக்கணும் பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்துக்கு நேர் மாறு எதிர் அவர்கள் போதிக்கிறது. இப்படி ஒன்றொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களால் புரிந்து கொள்ள முடியும். இப்போ நான் இந்த சிம்பிளை காட்டுறேன், மறுபடியும் காட்டுறேன், ஏன்னா அது நிறைய முறை காட்டினா உங்களுக்கு அது விளங்கும். எப்படி இருக்குது இது, எப்படி இருக்குது? இப்போ காபாவுடைய சிம்பிளை நான் காட்டுறேன், எப்படி மேட்சிங் இருக்குது பாருங்கள். இப்போது இஸ்லாம் அல்ல இதுக்கு பின்னாடி, இஸ்லாமை தொடங்கும்படி இது என்ன சொல்கிறது அந்த தூண்டுதல் கொடுத்த அதே ஈவில் ஸ்பிரிட்டு தான் இதற்கு பின்னாடியும் இருக்கு என்று புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இதை காட்டணே தவிர மற்ற மதத்தை பற்றி இது பண்ணுறதுக்கல்ல. இந்த காபாவுடைய ஷேப், அதனுடைய கருப்பு கலர், அதே போல் இந்த விஷயத்தை நான் கொண்டு வரேன். புரியுதுங்களா? அந்த ஷேப்பு பாருங்கள், ஒரு ஸ்கொயர் கியூப், காபாவும் ஸ்கொயர் கியூப் தான். இன்னொன்று, தேவன் எப்பவுமே பாருங்கள் இடது பக்கத்தில் உள்ளவர்களை
வலது பக்கம் கொண்டு வருகிறார். அப்போது அப்படின்னு வேதத்தில் இல்லை, பட் உலகத்தின்படி நம்ம பார்த்தால் ஆல்வேஸ் இடது என்றது நெகட்டிவாகவும் வலது என்றது பாசிட்டிவாகவும் தான் இருக்குது. இப்போ பார்ட்டியிலே இப்போ அரசு உலக அளவுக்கு அரசியல் இருந்தால் லெஃப்ட் பார்ட்டி இருக்குது, ரைட்டு பார்ட்டி இருக்குது, லெஃப்ட் விங் இருக்குது, ரைட்டு விங் இருக்குது. அப்போது இடது பக்கத்திலிருந்து வலது பக்கம் கொண்டு வருகிறார். ஆனால் இஸ்லாம் பாருங்கள், வலது பக்கத்திலிருந்து இடது பக்கம் கொண்டு போகுது, தலைக்கீழ். அவங்க காபாவை சுற்றுறது எப்படி சுற்றுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, கிளாக் வைஸ் சுற்ற மாட்டாங்க, இடதுலிருந்து வலதுக்கு தான் கிளாக்கு சுத்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க, இடதுலிருந்து வலது இப்படி தான் கிளாக்கு சுத்தம். ஆனால் காபால ஜனங்க சுற்றுறது 7 தடவை சுற்றுவார்கள், வலதுலிருந்து இடதுக்கு சுற்றுவாங்க, ஆன்டி கிளாக் வைஸ். அங்கேயும் பாருங்கள், தலைகீழாக தான் இருக்கும் அவங்க விஷயம், எல்லாம் எதிர்த்து. இப்போ புரியுது உங்களுக்கு இந்த காபாவோடைய விஷயம். இப்போ காபாவில் நம்முடைய இஷ்யூ, இஸ்லாம் மதம் அல்ல நம்முடைய இஷ்யூ. நம்முடைய இஷ்யூ நான் சொல்லுகின்ற விஷயம் என்னவென்றால், இந்த முகமது என்றவரோட உள்ளத்தில் கிறிஸ்துவர்களுக்கும் யகூத ஜனங்களுக்கும் எதிர்த்து ஒன்று தொடங்க வேண்டும் என்ற அந்த சிந்தனை கொடுத்த அந்த சாத்தான் தான் இந்த கடைசி நாட்களில் அதே சிம்பலில் கொண்டு வந்து நான் தான் அவன் என்று காட்டுகிறான். அதனால தான் நான் சொல்லிக்கிட்டே வரேன், இந்த வேக்சின் என்பதெல்லாம் டிஎன்ஏ சேஞ்ச் பண்ணுறதுக்கு. புரிதா உங்களுக்கு? டிஎன்ஏ சேஞ்ச் பண்ணி தேவனுடைய பெயர் அதில் இருக்குது, யெகோவா என்ற பெயர் அதில் இருக்குது. அந்த பெயரை உடைக்க வேண்டும், அதெல்லாம் என்னுடைய அந்த பதிவில் இருக்குது. நீங்கள் அது புரிஞ்சுக்கணும்னா நான் அந்த இந்த தடவையும் அந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த அந்த இது நான் போடுறேன், நீங்கள் போய் பாருங்கள். அதை உடைக்க வேண்டும் என்றதற்காக தான் இத்தனை வேலை செஞ்சு கொண்டு வருகிறான். இப்போ எம்என்பிகளுக்கு போய் இந்த ஆப்ரேஷன் வார்ப் ஸ்பீடு ஓடபிள்யூஎஸ் என்ற விஷயத்துக்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். ஏன்னா முதல் வேக்சின் சரி வரலேன்னு பில்கேட்ஸ் வாயிலே சொல்ல வைத்து இப்போ இதுக்குள்ளே கொண்டு வந்து அதுக்குள்ளே எம்ப்ளம் அதனுடைய லோகோ கரெக்டாக காட்டுறாங்க. புத்தி உள்ளவன் புரிந்து கொள்ள வேண்டும் இதுக்கு பின்னாடி செயல்படுகின்ற சக்தி என்ன. இப்படி தான் சாத்தான் செயல்படும், நம்ம தான் புரிஞ்சுக்கணும். இதற்கு ஃபண்டு கொடுக்கறது யாரு, அது நம்ம பார்க்கணும். இதுக்கு ஃபண்டு கொடுக்கறது யாரு, பார்டா என்ற ஒரு ஏஜென்சி, BARDA என்ற அந்த ஏஜென்சி. இப்போ BARDA என்றது என்னது, பயோமெடிக்கல் அட்வான்ஸ்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. இப்படி உங்களுக்கு பயோமெடிக்கல் அட்வான்ஸ்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி, அதுதான் பார்டா. அவங்க தான் அந்த டிஎன்ஏக்குள்ள விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க, ஜெனிஃபர் டோன்னா. ஞாபகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அவங்களுடைய அந்த அந்த ஃபண்டிங். அது இப்போ பாருங்கள் இதுக்கு பின்னாடி எத்தனை செயல்படுகிறது என்று. ஆனால் இதெல்லாம் செயல்படுத்தி முடிக்கணும் அப்படின்னு சொன்னால் 5G வந்தாகணும். புரியுதுங்களா? இது 5G வந்தால்தான், உலகமெங்கும் 5G வந்தால்தான் அந்த என்ன சொல்கிறது கற்றால காற்றலைன்னு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இன்றைக்கி இப்போ இப்போ போன வாரத்தில் இந்த 5G ஸ்பெக்ட்ரம் நடந்து அது பல ஊழல்னு சொல்லி போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஊழலோ ஊழலே ஆக மொத்தம் அது வரப்போகுது நம்ம நாட்டிலே. அது ஒரு பக்கம், அதோடு சேர்ந்தான் இது இணைய வேண்டும். ஏனென்றால் இவர்கள் இந்த டிஎன்ஏ சேஞ்ச் பண்ணோன்னா எம்ஆர்என்ஏ என்பது நம்ம உடம்புல அவங்க ஏற்றணும், மெசஞ்சர் ரிபோ நியூக்ளிக் ஆசிட். நான் சொல்லிக்கிட்டே வரேன். அப்போது இந்த ஆசிடோடு சேர்ந்து ஸ்பைக் ப்ரோட்டீன், புரியுதுங்களா? ஸ்பைக் ப்ரோட்டீன்ன்றது நம்முடைய உடம்பில் ஒரு வைரஸ் வந்து அவருடனே அது வேலை செய்ய ஆரம்பிக்கணும். அப்போது இதுக்கு பயன்படுத்துகின்ற அந்த ஒரு டெக்னாலஜி இருக்குது. அப்போ பயோமெடிக்கல் அட்வான்ஸ்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியுடைய ஒரு டூல்னு சொல்லலாம், சிந்தட்டிக் பயாலஜி. புரியுது உங்களுக்கு? சிந்தட்டிக் பயாலஜி அப்படின்னா அது உண்மையான பயாலஜி அல்ல, செயற்கையான பயாலஜி. அது சிந்தட்டிக் பயாலஜி, கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ கெமிக்கலில் எப்படிங்க
எலக்ட்ரிசிட்டி இல்லைனா ஃப்ரீக்வன்சின்னு வரும்பொழுது பிரியமான சாதாரண பேட்ரி இருக்கு இல்லையா? பேட்ரியில் என்ன இருக்குது? ஆசிட் இருக்குது, கெமிக்கல் தானே இருக்குது, லெட் இருக்குது, ஆனால் கரண்ட்டு அதிலிருந்து வருது. இப்போது அதெல்லாம் நம்ம உடம்புல ஏற்றுறாங்க இல்லை, அதுக்கு ஏற்றபடி இந்த அலைவரிசையை, இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம அக்செப்ட் பண்ணுறது போல தான் இந்த எம்ஆர்என்ஏ மெடிசின் நமக்குள் செயல்படுத்துகிறார்கள். அப்போ அதற்கு பின்னாடி செயல்படுகிறது யார்? இவன் தான். புரியுதுங்களா? அந்த எலக்ட்ரானிக் பிசிபி போர்டும் அதுக்குள்ள இவனை வச்சிருக்காங்க. அந்த மாதிரி சிம்பிள் உங்களால் பார்க்க முடியாது. இது வந்து புரியறதுக்குன்னு உண்டு பண்ண சிம்பிள் அது. ஆனால் இந்த சிம்பிளினுடைய விஷயம்தான் சர்ன், CERN வச்சிருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சென்டர் ஃபார் நியூக்ளியர் ரிசர்ச். அப்போ பாருங்க இதுக்கு பின்னாடியே எத்தனை பேர் செயல்படுறாங்கன்னு. பிஆர் பார்டாவும் சேனும் சேர்ந்து தான் செயல்படுகிறார்கள். அப்படி செயல்படுகிறதுனுடைய விளைவு தான் இந்த லோகோ வந்துருச்சு. இன்னொரு விஷயத்தை நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது இதற்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் செயல்படுத்தி கொடுக்கறது, வழி செஞ்சு கொடுக்கறது எது கேட்டிங்கன்னா ஹியூமன் ஹெல்த் சயின்ஸ் HHS. அவங்க தான் WHOக்கு இந்த விஷயத்தை சொல்கிறாங்க. WHO அதை அப்படியே உலக நாடுகளுக்கு சொல்கிறாங்க. உலக நாடுகள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க, செயல்படுத்துகிறார்கள். அப்போ எப்படி இந்த விஷயங்களெல்லாம் முன்ன ஸ்பீடாக வருது பாருங்கள். அது மாத்திரமல்ல, இந்த விஷயத்தை நாம் புரிய 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 பிரியமானவர்களை இப்போ பாருங்கள், புது வியாதிகள் வந்துக்கிட்டு இருக்கு. மங்கி பக்ஸு, அந்த பக்ஸு, வௌவால் பக்ஸு, என்னென்னமோ நம்ம வறண்ட நாட்களில் வரும், தக்காளி பக்ஸு, டொமோட்டோ பக்ஸு, என்னென்னமோ வருது. இப்போ என்ன சொல்கிறாங்க, இதுக்கெல்லாம் சேர்த்து நம்ம ஒரே வேக்சின் தான் MNP. இங்கே தான் நம்ம நிற்கிறோம். அப்போ அது OWS என்ற ஆப்ரேஷன் வாஸ்பீடுன்றது போல் உலகமெங்கும் சீக்கிரமாக இது செலுத்த வேண்டும். ஏன்னா உலகமெங்கும் 5G என்ற அந்த புதிய 5th generation ஃப்ரீக்வன்சி அந்த ஒரு செயல் திறன் பற்றது வருகிறது. நம்முடைய பாடி அதுக்கேற்றபடி செயல்படும். நம்முடைய DNAகள் சேஞ்ச் பண்ணப்படும். ஏன்னா இதுக்கு செயல்படுத்துகிற அந்த நானோ டெக்னாலஜி, நுண்தொழில் நுட்பம்னு சொல்கிறாங்க இல்லையா, நானோ டெக்னாலஜி மூலமாக தான் இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. ஓ, நானோ டெக்னாலஜின்றது ஒருவேளை உங்களுக்கு புரியலைன்னா, பெரிய பெரிய டெக்னாலஜியை அதே பவரில் ரொம்ப சிறிதாக செய்கிறதுக்கு பேர் தான் நானோ டெக்னாலஜி. அதோட ஒரு எக்ஸாம்பிள் தான் சிப்புன்ற அந்த விஷயம். புரியுதுங்களா? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். நீங்கள் நெட்டில் பார்த்தா கூட உங்களுக்கு ஃபோட்டோ பார்க்க முடியும். வெறும் 520 MB இருக்கின்ற ஒரு கம்ப்யூட்டருடைய சைஸு ஒரு 50 வருஷம் முன்னாடி எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெரிய ஒரு ஹாலுடைய சைஸில் இருந்தது. வெறும் 520 MB ஆன ஒரு GB கூட கிடையாது, 0.5 GB இருக்கின்ற ஒரு கம்ப்யூட்டருடைய சைஸு. அதில் வேலை செய்கிறதுக்கு 4-5 பேர் வேணும். உதாரணமாக அது நீங்கள் பார்க்கணுன்னா சென்னையில் தெரியல, பெங்களூரில் விஸ்வேஸ்வரய்யா டெக்னிக்கல் இன்ஸ்டியூட்ன்ற ஒரு மியூசியம் இருக்குது. அங்கே போனீங்கன்னா அவங்க வச்சுருக்காங்க. அதை 5-6 பேர் ஆப்ரேட் பண்ணோம். வெறும் 520 MB உள்ள ஒரு மெமரியில் ஒரு கம்ப்யூட்டர். இன்றைக்கி கையில் இவ்வளோ சின்ன லேப்டாப் வந்துடுச்சு இல்லையா, சின்ன லேப் மன்னிக்கணும் ஃபோன் வந்துடுச்சு. அந்த ஃபோனுடைய ப்ராசஸர் சைஸ் என்னது, மெமரி என்னது, 8 GB. 12 GB ஃபோன் வந்தாச்சு. இப்போ இவ்வளோ தான் இருக்குது நேனோ டெக்னாலஜி, இவ்வளோ தான் இருக்குது இல்லையா ஃபோன், டச் ஃபோன். 520 MB, 0.5 GBன்றது ரூம் சைஸுக்கு இருந்தது. அப்போ அந்த காலத்தில் ஒரு 8 GB வேணும்னா எவ்வளோ பெரிய ஒரு ஒரு பெரிய பில்டிங் சைஸில் வேணும் அந்த கம்ப்யூட்டர். இன்றைக்கி அது இவ்வளோண்டு வந்துடுச்சு. இதுதாங்க டெக்னாலஜின்றது. அந்த சிந்தட்டிக் பயாலஜி டெக்னாலஜியில் தான், அது சொல்கிறது தான் சிந்தட்டிக் பயோ டெக்னாலஜி. அதில் அதில் தான் இந்த எம்ஆர்என்ஏ மூலமாக இந்த MNP-ன்றதை, அந்த என்ன சொல்கிறது, 100 நீடில் இருக்கின்றதை, அந்த நீடில் மூலமாக இந்த கெமிக்கல் மூலமாக 5G-யோடு செயல்படுத்தக்கூடிய
அந்த விஷயத்தை நம்மளோட உடம்பில் ஏற்ற போகிறாங்க. அப்போ என்னாகும், அப்போ என்னாகும் பிரியமானவர்களே, நாம் சிந்திக்காததெல்லாம் நாம் செய்வோம். எதெல்லாம் நம்ம இப்போ வேண்டாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் வேணுன்ற மாதிரி ஆகிடும். எதெல்லாம் நம்ம எதிர்க்கிறோமோ அதெல்லாம் நம்ம அங்கீகரிக்கிறது போல் இருக்கும். உதாரணமாக நீங்கள் கம்ப்யூட்டராக இருக்கட்டும், இல்லைன்னா லேப்டாப்பாக இருக்கட்டும், அதே நேரத்தில் உங்களுக்கு கையில் இருக்கின்ற மொபைலாக இருக்கட்டும், நீங்கள் தெரியாமலேயே அந்த ஆப்பு யாருடைய எந்த கம்யூனிக்காரன் இதெல்லாம் அவன் உங்கள் பெர்மிஷன் இல்லாமலே அங்கே உட்காந்துக்கிட்டு எல்லாம் திடீர்னு ஸ்க்ரீன் மாறும், திடீர்னு உங்களுடைய எல்லாம் மாறுது. நம்முடைய எந்த இதுவும் அவங்களுக்கு தேவையில்லை, பர்மிஷன் தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு ஆப்பு டவுன்லோட் பண்ணும்போது ஹலோ ஹலோ ஹலோன்னு கொடுக்கணும். எல்லாம் ஹலோ 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 ALLW ஹலோ இல்லை ALLW அது கிளிக் பண்ணிகிட்டே போனால் தான் ஆகும், இல்லைன்னா ஆகாது. ஏதாவது ஒன்று நீங்கள் டினைன் கொடுத்தீங்கன்னா ஆகாது. அப்போ என்ன பண்ணுறோம், கண்ணை மூடி ஹலோ அக்செப்ட் ஹலோ அக்செப்ட் கொடுத்துட்டே இருக்கிறோம், அவன் பாட்டுக்கு மாற்றுவான். அதே மாதிரி தான் இப்போ வரும்போது யாராகலும் இந்த எம்என் பேருன்னு கேட்பாங்களா, நமக்கு வியாதி இல்லாமல் இருக்கணும்ப்பா சொல்கிறதுக்கெல்லாம் சரி 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 போட்டு கொடுத்துரு, வியாதி இல்லாமல் இருக்கிறான். பிரியமானவர்களை எச்சரிக்கை, இதற்கு பின்னாடி செயல்படுகிறது இவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக செயல்படணுமோ. இயேசுக்கிறது சொல்கிறது சொன்னது போல் புதிய ஏற்பாட்டில் அவன் மின்னல் வேகத்தில் தள்ளப்பட்டான், வார்ப் ஸ்பீடில் தள்ளப்பட்டான். அதுதான் இன்றைக்கி இவர்கள் வைத்து இப்போ புரியுதா உங்களுக்கு, மின்னல் வேகத்தில் தள்ளப்பட்டான், வார்ப் ஸ்பீடு. அந்த சம்பந்தம் பாருங்கள், எப்படி பாருங்கள் அந்த வசனத்தோட சம்பந்தம். அப்போ எவன் தள்ளப்பட்டான், சாத்தான். அப்போ அவனுடைய ஒரு எம்பளத்தை கொண்டு வராங்க. என்ன எம்பளம், இந்த எம்பளம், இந்த இந்த எம்பளம்னா லோகோன்னு அர்த்தம். அப்போ அந்த லோகோ எதனுடைய லோகோ, காபாவுடைய லோகோ. அப்போ அது அதுக்கு செயல்பட்ட அந்த நபர் யார், அவர்களுடைய கொள்கை என்ன, கிறிஸ்துவத்துக்கும் யகூதருக்கும் எதிர்த்து நிற்கின்ற கொள்கை. அவர்களுக்கு முக்கியமானது அந்த காபா. எப்படி சுற்றுறாங்க, எல்லாரும் வலது பக்கத்துக்கு சுற்றுவாங்க, கிளாக்கு எல்லாம் வலது பக்கம் தான் சுத்தம். நீங்கள் அந்த என்ன சொல்கிறது, நிழல் கடிகாரம், சூரிய கடிகாரமும் அந்த நிழல் எங்கே சுத்தம், வலது பக்கம் தான் சுத்தம், ஒன்று இடது பக்கம் சுத்தாது. ஆனால் இவர்கள் காபாவை சுற்றுறது இடது பக்கம் தான் சுற்றுவாங்க, எல்லாம் தலைகீழ். வெளிச்சத்துக்கு எதிர்த்து இருளுன்றது போல எல்லாம் தலைகீழ் தான் அவர்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கிறிஸ்துவனுடைய பிறப்பும் இறப்பும் எல்லாத்தையும் எதிர்க்கிறாங்க, பொய்யின்னு சொல்கிறாங்க. அப்போ அது யார் சொல்கிறது, கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், நீங்கள் பொய்க்கு சந்ததியாக இருக்கிறீர்கள், உங்களுடைய பிதா பிசாசாக இருக்கிறான், அவன் பொய்க்கு பிதாவாக இருக்கிறான், நீங்கள் அவர்களுடைய சந்ததிகள்ன்றான். பொய்க்கு பிதா எப்படி பொய்ன்னு தெரியும், வேதம் சொல்றதுக்கெல்லாம் எதிர்த்து நிற்கிறாங்க, அதுதான் உண்மைன்னு சொல்லி நிற்கிறாங்க. பொய்யன் அவனுடைய சிம்பல் இல்லையா, அவனுடைய சிம்பல் தான் இந்த காபா, ஏன்னா அவங்களுக்கு உருவம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்களுடைய சிம்பல். பிரியமானவர்கள் எங்கே இருந்து எங்கே வருதுன்னு பாருங்க, எச்சரிக்கையாக இருங்க. நீ ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானித்து பாருங்க. கர்த்தர் சொன்ன விஷயங்கள், கர்த்தர் பயன்படுத்தின அந்த வார்த்தை, அந்த வார்த்தைக்கு ஏற்ற டிசைன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிரியமானவர்களே, காலம் சமீபித்து கொண்டிருக்கிறது, சமீபத்துன்னு இல்லை வந்தாச்சுன்னு சொல்லலாம். பிரசவ வேதனுடைய ஆரம்பம் தொடங்கிவிட்டது. இன்னும் வழிபாடு புத்தகம் 12 ஆண் பிள்ளையை பிரசவிக்க வேண்டியது தான் அந்த வழி ஆரம்பித்து விட்டது. என்னை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் இஸ்லாம் சகோதரில் பார்க்கமானா இல்லை மேலே கோபப்படாதீங்க, சிந்தியுங்க, நான் சொல்கிறத சிந்தியுங்க. ஏதாவது ஒரு கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்கள், அவ்வளவுதான். உடனே கிறிஸ்துவத்துக்கு வாங்கணும் நான் சொல்லலை, உங்களுடைய விருப்பம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கிறிஸ்துவருடைய வேதத்தில் சொல்லப்படுகிறது போல கிறிஸ்துவானவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நான் லோத்தி நாட்களில் நோவ நாட்களிலும் போல நாட்களில் வருவேன் என்று அவர் சொன்னார். இன்றைக்கு ரெண்டும் நடந்து கொண்டிருக்கின்ற நாட்கள். நோவுடைய நாட்களில் நோவா சொன்னார், ஆகாயத்திலிருந்து மழை பெய்யும் என்று, ஆனால் யாரும் அதை நம்பவில்லை. ஆனால் மழை பெய்தது, பிரளயம் வந்தது, உலகம் அழிந்தது. அதே போல் லோத்து நாட்களில் இருந்த நாட்கள், லோத்து நாட்களில் நடந்தது சேம் செக்ஸ், கே செக்ஸ், லெஸ்பியன் செக்ஸ் நடந்தது. இன்றைக்கு அதே விஷயந்தான் உலகமெங்கும் எல்லா தேசங்களும் அதை அங்கீகரித்திருக்கிறார்கள். இன்னும் கேட்டால் அதனுடைய ஹெட்குவார்ட்டர் ஜெருசலேமில் தான் இருக்குது. இந்த ரெண்டு நாட்களும்
நோவா சொன்னது போல நோவா ஆகாயத்தில் தண்ணீர் வரும் என்று சொன்னார். ஆனால் அது வரைக்கும் மழை பெய்யலை, ஜனங்க நம்பலை. ஆனால் நாம் சொல்லுகிறோம், இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் ஆகாயத்தில் இருந்து, மத்திய ஆகாயத்தில் வரப்போகிறார். யாரும் நம்புறதில்லை. ஆனால் எப்படி மழை பெய்ததோ அதே போல் கர்த்தர் வருகிறார். எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அந்த கூட்டத்துக்குள் நீங்களும் வர வேண்டும் என்று உங்களிடத்தில் மன்றாடி கேட்குறேன். ஒரே வழி, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தால் மிக நன்றி, அந்த விசுவாசத்தில் தொடர்ந்து பயணியுங்கள். இல்லை, மற்றவர்கள் தயவு செய்து இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இரட்சகனாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவாதி தேவன் மனிதனாக வந்தவர், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை என்று சொன்ன அந்த விஷயத்தின்படி அவர் தன்னுடைய இரத்தத்தையே சிந்தினார். மனு குலத்தினுடைய பாவ சாபத்தில் இருந்து அவர்களை விடுவித்தார். அதை விசுவாசிக்கிறவர்கள் தன்னுடைய பிள்ளைகளாக்கி அவர் வருகிற நேரத்தில் அவர் இண்டையில் சேர்க்கும்படி அவர் வரப்போகிறார். அதற்கு முன்னாடி நடக்க வேண்டிய விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்குள் அடையாளங்கள் தான் எங்களைப் போல் உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள். நானும் அதை சொல்லுகிறேன். ஆகையினால் கேட்ட வசனத்தின்படி உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் மாற்றுங்கள். விசுவாசத்துக்குள் கடந்து வாங்க. கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னொரு விஷயத்துடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.